New Hope TV, your encounter with God. Law of faith. விசுவாசம் என்னும் சட்டம். பிசாசுக்கு உள்ள சட்டம் பாவம் மரணம் என்னும் சட்டம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா உங்களால் சாதிக்க முடியாது என்பதே கிடையாது. பிசாசின் சட்டம் என்ன? ரோமன்ஸ் சாப்டர் 8 இருக்க ஃபர்ஸ்ட் 2 வெர்சஸ். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. பிரமாணம் என்றால் சட்டம், லா, அது ஒரு சட்டம். விசுவாசம் என்பது ஒரு சட்டம். பிசாசு பயன்படுத்துவது த லா ஆஃப் ஒர்க்ஸ், கிரியா பிரமாணம், கிரியைகளின் பிரமாணம். ஆண்டவருடைய பிரமாணம் விசுவாச பிரமாணம். ரோமன்ஸ் சாப்டர் 3 வெர்ஸ் 27. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. கிரியா பிரமாணம், கிரியா, கிரியை, பிரமாணம், லா, த லா ஆஃப் ஒர்க்ஸ். வேலை செய், வேலை செய், வேலை செய், பணத்தை சம்பாதி, இதுதான். அதனால் நீ வேலை செய், வேலை செய்ய, அது வந்து வேலை செய்ய செய்கிறது அது பிசாசின் பிரமாணம். அவன் வேலை செய்யும்போது சில வேலை ஷார்ட்கட்டில் போயிடுவான், லஞ்சம் வாங்கிடுவான். என்ன என்ன மாதம் சம்பளம் எப்படி வாங்கியெல்லாம் பிழைச்சா சரிப்படுமா? லஞ்சம் வாங்கினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஷார்ட்கட்டில் போவான். வேலை செய்கிறவனுக்கு இந்த தான் வரும். விசுவாச பிரமாணம் இருக்கிறவனுக்கு விசுவாசத்தில், அவன் ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்தில் போவான். அவனுக்கு ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த கிரியா பிரமாணம் ஒர்க் ஒர்க் ஒர்க். ஆனால் விசுவாசத்துக்கும் கிரியைக்கும் சம்மந்தம் இருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கு. அப்போ எப்படி பிசாசின் பிரமாணம் கிரியை, அது நீங்கள் எப்படின்னு சொல்லி சொல்லணுமானா, அதாவது நாம் செய்கிற கிரியையினாலே விசுவாசம் வராது, விசுவாசத்தினாலே கிரியை வர வேண்டும். இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சோடா பாட்டில் கண்ணாடி போட்டிருக்கீங்க, பிரசங்கார் பிரசங்கம் பண்ணுறார், விசுவாசம் இருந்தால் நல்லா நடக்கும்னு. இவன் என்ன செய்வான், இவனுக்கு விசுவாசம் இல்லை, சரி நான் கிரியை செய்கிறேன், இந்த கண்ணாடியை தூக்கி போட்டுடுறேன், கண்ணு தெரியாமல் அது தடவிட்டு அலைவான். ஏன்? கண்ணாடியை போட்டதுனால இவனுக்கு விசுவாசம் வரல. ஆனால் இவன் இருக்கிறான், விசுவாச பிரசங்கத்தை கேட்குறான், அந்த வசனம் உள்ளே இறங்குது. அப்படா நமக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்து விட்டார், கண்களை கொடுத்து விட்டார், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் போது பெற்றுக்கிட்டானா? கண் வந்ததா? வரல. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறான், களத்தி போடுறான், அதன்படி கண் வருது. புரியுதா? இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு நீளம் அகலம் இருக்குது, உயரம் இல்லை, 2D, இரண்டு பரிமாண மனிதன் ஒருத்தன் இங்கே இருக்கிறான், படுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு 3D பொம்மை என்றால் என்னன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது அவனுக்கு? ஆ, நீளம் அகலம் உயரம் இருக்குன்னா, நீளம் அகலம் தானேப்பா எனக்கு தெரியும், உயரம் இல்லையா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவனுக்கு 2D மகனுக்கு, ஒரு மனிதனுக்கு 3D பொம்மையை வளர்க்கணும்னா என்ன செய்யணும்? அவன் உலகத்தின் அனுபவத்தின்படி அந்த டாலை வச்சு ஒரு லைட் அடித்து அந்த ஷேடோ விழும். ஷேடோ 2D தானே, 2D தானே. அதனால் அதை பார்த்து இதுதான்ப்பா பொம்மை பொம்மைன்னு சொல்லணும். ஆனால் அதுவா பொம்மை இல்லை? அதுக்கும் ரியல் டாலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ஆவிக்குரிய சத்தியங்களை நான் சொல்லும்போது சில இது வந்து அதை கரெக்டாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தக்க சொல்கிறேன். ஹெவனில் ஐ லேர்ன் 27 dimensions. அந்த அத்தனை டைமென்ஷன் உள்ளதில் பார்த்து அது எப்படி அதெல்லாம் விளக்குறது, அதை புரிய வைக்கிறதுங்கிறது தான் ஸ்ட்ரகிள். பழைய ஏற்பாட்டில் விசுவாசங்கிற கான்செப்டே புதிய ஏற்பாட்டு கான்செப்ட், பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் கிடையாது, அது ரொம்ப ரேர், அதை பற்றி ரொம்ப விளக்கலை.
ஆனா விசுவாசிகளின் தந்தையின் யாரை பற்றி சொல்றோம்? ஆபிரகாமை பற்றி சொல்ற. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஊருங்கிற பட்டணத்தில் இருந்தாலும் ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தான். அவர் எது சொன்னார்னா அதுக்கு மூளையை யூஸ் பண்ணாதப்பா, சொன்னால் செய், அதுக்கப்புறம் அவர் சொல்லித்தருவார் அப்படின்னா. அவர் வந்து சொன்னார், இவன் என்ன சொன்னால், என் சரீரம் செத்து போச்சு, சாராளின் கற்பம் செத்து போச்சு, எங்களுக்கு குழந்தை பிறக்குங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஒருத்தன் சொன்னார்னா அவன் என்ன நினைப்பான்? எல்லாட்டையும் சொல்லுவான், ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிக்காரு. அதனால் அடுத்த வருஷம் மார்ச் 10ஆம் தேதி சாராள் ஒரு குழந்தையை கையில் வச்சுருப்பான். நீங்கள்லாம் ஒரு ஸ்பெஷல் கொண்டாட்டம், முதலாண்டு பிறந்த நாள், நீங்களாம் வரணும் அப்படின்னு நினச்சிருப்பான். நினச்சிருப்பானா மாட்டானா? ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு போச்சு, செகண்ட் இயர் முடிஞ்சு போச்சு, 5 இயர் பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 5 வருஷம் முடிஞ்சு போனோன்னு என்ன ஆகணும்? சாத்தான் என்ன செய்வான்னா, ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார், டவுட் இஸ் த சப்ஸ்டன்ஸ், ஈவில் சப்ஸ்டன்ஸ் வித் சேட்டன் யூசஸ் டு பஞ்சர் ஃபெய்த். சந்தேகம் என்பது பிசாசியூர் பயன்படுத்தும் சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்குது, ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்ஸ்க்கு தமிழ் என்ன சொல்கிறது? தமிழமே எனக்கே தெரில. சப்ஸ்டன்ஸுக்கு என்ன என்ன சிஸ்டம் சொல்லுது? சப்ஸ்டன்ஸ், சப்ஸ்டன்ஸுக்கு தமிழ் சொல்ல முடியாது, சில தமிழ்லாம் சொல்ல முடியாது. நானும் கொஞ்சம் நேரம் யோசித்து, எப்படி என்னடா தமிழ் படித்த வைக்கிறீங்க அந்த என்னையே திட்டிக்கிட்டேன். கண்ணாட்டில் போய் என்ன படித்த, இந்த ஒரு வார்த்தைக்கு தமிழ் சொல்ல தெரியலையா அப்படின்னு. He is a man of substance-னு சொல்லுவாங்க. சப்ஸ்டன்ஸ்னால் சரக்கு, கரெக்டா? சரக்கு, சரக்கு உள்ளவன். ஆபிரகாம் விசுவாச சரக்கு உள்ளவன். எங்கள் வீட்டில் கோதுமை மாவு இருக்குது, அது சரக்கு. ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, மத்தியானம் எத்தனை சப்பாத்தி சுடட்டும்? 3 சப்பாத்தி. சரி, அங்கே கோதுமை மாவு தான் இருக்குது, சப்பாத்தியாக இருக்குது. பட் ஷி இஸ் ஹேவிங் ஃபெய்த், ஷி கேன் கன்வெர்ட் த சப்ஸ்டன்ஸ் இன்டு எ ப்ராடக்ட். அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த சரக்கை வச்சு, கோதுமை மாவு சரக்கை வச்சு என்ன செய்யலாம்? சப்பாத்தி செய்யலான்ருக்கு. இது எர்த்லி, கோதுமை மாவு வச்சு 2-3 பலகாரங்கள் தான் செய்யலாம். ஆனால் ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், இன்விசிபிள் சப்ஸ்டன்ஸ், கண்ணுக்கு புலன்படாத சரக்கு. அந்த சரக்கை வச்சு உனக்கு எது வேணுமோ ஆனாலும் செய்யலாம். எது செய்யலாம்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் தான் ஆபிரகாம் இருந்து, என் சரீரம் செத்து போச்சு, அவள் கற்பம் செத்து போச்சு, ஐ ஆம் நாட் பாதர்டு. 25 வருஷமாச்சு, போனால் போதுடா, 100 வயசாச்சு, நீ குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கல. சொன்னார் ஆபிரகாம் was not governed by the calendar. He was not imprisoned by the law of time. அவன் காலம் என்னும் சட்டத்திற்கு அடிமையாகவில்லை. காலம் என்னும் சட்டம் அவனை அடிமைப்படுத்தவில்லை. என்ன நினைக்கிறான்? எனக்கு குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கும். ஆபிரகாமுக்கு 100 வயதாக இருக்கும் பொழுது ஈசாக்கு பிறந்தான். அதுக்கப்புறம் சாராள் 37 வருஷம் இருந்தான். அப்போ 137 வயசில் சாரா செத்து போனான். அப்போ ஈசாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 137 வயசு, சாராளும் செத்து போனான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கேத்தூராளுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தது? ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூமாகையும் பெற்றாள். அதுக்கப்புறம் நம்ம ஈசாக்கு பெற்றதோடு அதை ஒரு பெரிய கதையாக சொல்லி முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் 37 வருஷம் கழித்து இன்னும் 6 பேரை பெற்றெடுத்திருக்கான். அவனுக்குள்ள விசுவாசம், அவனை விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறதா? அந்த மாதிரி விசுவாசம் இருக்கணும். இட் இஸ் அ லா ஆஃப் ஃபெய்த். லா ஆஃப் ஃபெய்த் கேன் நெவர் ஃபெயில். குழந்தை ஆனா பெண்ணான்னு சொன்னதுலேருந்து இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொன்னதில் ஒரு மிஸ்டேக் வரல, வராது. ஃபெய்த்தில்
வளரணும் அந்த ஃபெய்த்தை பற்றி ஹீப்ரூஸ் சாப்டர் 11 வெர்ஸ் 1 ல விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. நிச்சயமா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு புரியல, நான் சொல்லித்தரேன். விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற நிச்சயம். கோதுமை மாவை கையில் வச்சுட்டே சப்பாத்தி கிடைக்குங்கிற நிச்சயத்தில் தான் எத்தனை சாப்பிட போகிறீங்கன்னு கேட்குறாங்க. விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் நிச்சயம். கண்ணுக்கு புலப்படாதவை புலனறிவின் தளத்திற்கு கொண்டு வர முடியும் என்ற உறுதிப்பாடு. அதில் வந்து நமக்கு ரெண்டு பிரெயின் இருக்கு. இந்த லெஃப்ட் பிரெயின் உலகப்பிரகாரமானதை சிந்திக்கும். தேவனால் விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட பொழுது பாதிக்கப்பட்டது லெஃப்ட் பிரெயின் தான் ரொம்ப. ரைட் பிரெயின் வந்து இட் திங்ஸ் அபவுட் மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆர் இந்த ரைட் பிரெயின். எந்த மூளையில் நம்ம யோசிக்கிறோன்னு பார்க்கணும். கிரேக்கத்தில் மூளைக்கு 10 வார்த்தை இருக்குது. நிறைய வார்த்தை இருக்க கன்ஃபியூஷன் எந்த மைண்டுன்னு. ஆனால் சுக்கி முதல் வார்த்தை, அதுக்கப்புறம் இன்னும் 9-10 வார்த்தை இருக்கு. எபிரேயத்தில் 3 வார்த்தை தான், நெஃபிஷ், கிட்னி, ரேனி, 3 வார்த்தை தான், குறை வார்த்தை. நமக்கு வந்து 3 விதமான பிரெயின் இருக்குது. கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்டில் விசுவாசம் இருக்கும். ஆனால் அந்த கான்ஷியஸ் மைண்ட் போய் சப்கான்ஷியஸில் மறந்து போயிடுவோம். அன்கான்ஷியஸில் பதிஞ்சது தான் நடக்கும். இப்போ இந்த லெஃப்ட் பிரெயின் சொல்லும், இதெல்லாம் நடக்காதுப்பா, எல்லாருக்கும் நடக்கும், உனக்கு நடக்காது, இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, விரலுக்கு தக்க வீக்கம், நல்ல பழமொழி சொல்லுவான், உன் திறமைக்கு பெருசாக பட்டிட்ட, விரலுக்கு தக்க வீக்கம். ஆமாம், கரெக்ட் தான், விரலுக்கு தக்க வீக்கம், உடலுக்கு தக்க சட்டை, அது மாதிரி சொல்லுவான். சொல்லும்போது ரைட் சைட் பிரெயின் உடனே என்ன செய்யும், ஏய் சுமார் இவ்வளோ வருஷம் விசுவாசித்துட்டு நீ பிரசங்க இருங்க மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுவ, உடனே விசுவாசம் வரும். விசுவாசம்ங்கிறது காணப்படாத ஸ்பிரிச்சுவல் சப்ஸ்டன்ஸ். நினைச்சாரு உலகத்தை உண்டாக்கணும், மனுஷனை உண்டாக்கணும், ஒரு மரத்தை வைக்கணும், அந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லணும், அவன் புசிப்பான். இவர் புசிக்கக்கூடாத ஒரு மரத்தை வைக்கணும்னு தோணுன போதே அதுக்கு என்ன அர்த்தம், அவன் புசிப்பான். அங்கே ஒரு மின்சார வேலி போட வேண்டியதான், அதை சுற்றி போட மாட்டேன், போ நீ சாப்பிடலான். அவன் வந்து வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வசனத்தில் பிசாசு சந்தேகத்தை உண்டாக்க செய்து இவன் போய் அந்த பழத்தை பறித்து ஆப்பிள் பை செய்து இது சாப்பிடுங்கம்மா நான் செய்தது நல்லா இருக்கும்னு கொடுத்தானா? இல்லை, கொடுத்தான்னா தேவன் பிசாசை தான் தண்டிச்சிருப்பார். ஆதாம் எவாள் சாப்பிட்டது பெரிய குற்றம் கிடையாது. யாரும் ஆப்பிள் கொடுத்தா சாப்பிட மாட்டிங்களா? நானும் சாப்பிட்றேன், அதனால் அது குற்றம் கிடையாது. அவன் என்ன செய்தான், தூரத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் பாருங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் விழுந்து போங்க, உங்கள் கண் திறக்கட்டும் அப்படின்னா. ஹி கேவ் சஜஷன், அவ்வளோதான். அவன் தள்ளி விடல, அவங்கள பாவத்துக்குள்ளே தள்ளலை. அது மாதிரி சந்தேகத்தை பிசாசு உண்டாக்குவான். அந்த சந்தேகத்தை மேற்கொள்கிறதுக்கு நமக்கு வசனம் தேவை. இந்த ரெண்டு சட்டத்தை பற்றி கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். ரோமன் சாப்டர் 8 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. பாவம் மரணம், இந்த பிரமாணம். பாவம் மரணம் சட்டம் உலகத்துக்கு எப்போ வந்தது? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது பாவம் மரணம் என்னும் சட்டம் வந்தது. இந்த பாவம் மரணம் என்னும் சட்டத்தை நீங்கள் நினைக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம். பிசாசு நம்ம வலுக்கட்டாயமாக எம்ப்ளாய் பண்ணி பாவம் செய்ய வச்சு அந்த பாவத்துக்குரிய சம்பளமாகிய மரணத்தையும் கொடுத்து நம்மளை அமுகிறான். புரியுதா? பாவம் மரணம் என்னும் பிரமாணம். வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல் சேட்டனிக் நெகட்டிவ் ஃபஸ்ட் லா. ஆதாம் ஏவாளை பாவம் வச்சுதான். இந்த ஃபஸ்ட் லாவை உடைக்கிறதுக்கு ஈஸி கிடையாது. ஃபஸ்ட் லாவை உடைக்கிறது ஈஸி கிடையாது. எப்படி? தேவன் ஒரு மனிதனாக வந்து பாவமே செய்யாமல் வாழ்ந்து
பேச்சிலும் கிரியையிலும் செயலிலும் பாவமே செய்யாமல் வாழ்ந்து சிலுவையில் அடிபட்டு முடிந்ததுன்னு சொன்னால் தான் அந்த லாவை உடைக்க முடியும். ஏன்னா இந்த லாவை நம்மளால் உடைக்க முடியாது. இது ஸோ பவர்ஃபுல் லா. விதைப்பு மறுப்பும் நம்ம முடியும். இன்றைக்கி காசை போடுறீங்க, நாளைக்கு யாரோ ஒருத்தர் வந்து காசு கொடுக்குறாங்க. விதைப்பு மறுப்பும் முடிச்சிடலாம். கொடுங்கள், கொடுக்கப்படும். அதுவும் ஈஸி, நம்ம கொடுப்போம், வந்துடும். ஆனால் த லா ஆஃப் சின் அண்ட் டெத்து நம்மளால் உடைக்க முடியாது. அதை உடைக்கிறது தேவனுக்கும் ஈஸி கிடையாது. அவர் தேவனாக வந்தார்னா, ஆ நீங்கள் தேவனாக வந்து உடைக்கிறீங்க, நான் படைக்கப்பட்டவன், நீங்கள் படைக்கப்படாத தேவன், நம்ம ரெண்டு பேருக்கு என்ன மேட்ச்சு? பிசாசு என்ன சொல்ல, நீங்கள் மனிதனாக வந்து பாவமே செய்யாமல் இருந்து அப்போ செத்தாதான் இந்த கடன் கழியும், த லா ஆஃப் சின் அண்ட் டெத் போயிடும் அப்படின்னு. அப்போ இந்த லா ஆஃப் சின் அண்ட் டெத் அடிக்கிறதுக்கு உள்ள லா என்ன? இது த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவன் ஆவி என்னும் பிரமாணம். ரெண்டு வார்த்தை என்னது? ஜீவன் ஆவி. ஜீவன் பிளஸ் ஆவி இஸ் ஈக்குவல் டு வார்த்தை. எப்படி சொன்னீங்க? யோவான் 6:63, என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ த லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், ஸ்பிரிட் அண்ட் லைஃப் புட் டுகெதர் பிகம்ஸ் அ லா. அது என்ன லா? அதுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணுமானா, லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் இஸ் ஈக்குவல் டு லா ஆஃப் வேர்டு. அந்த வேர்டு தான் பிகேம் ஃப்ளஷ். அந்த வார்த்தை மாம்சமாயி, அந்த வார்த்தை தேவனோடு சமமாயிருப்பதை தள்ளி போட்டு நம்மளை மாதிரி ஒரு மாம்சமாயி தப்பே செய்யாமல் வாழ்ந்து சிலுவையில் அடித்தவங்களையும் மன்னிங்கப்பான்னு சொல்லி அவர் தப்பி போகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கெட்சபனை தோட்டத்தில். கர்த்தாவே, நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, இது வரைக்கும் 33.5 வருஷம் ஒழுங்காக இருந்துட்டேன், சிலுவையில் மட்டும் அடிக்க வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள். சொல்லியிருக்கலாம்ல, சிலுவையில் மனிதனாக அடிக்கப்பட்டார், தேவனாக அடிக்கப்பட்டிருந்தால் வழி தெரியாது. 39 அடி அடிப்பாங்கன்னு தெரியும், என்றாலும் ஆகிலும் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி. இயேசுக்கு தான் அங்கே ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. 12 சீஷர்களுக்கும் அனஸ்தீசியா கொடுத்து தூங்க போட்டான் பிசாசு. அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். இவர் பக்கத்தில் பிசாசு நின்றுட்டு, சொல்லுங்கண்ண, சொல்லுங்கப்பா, கல்லுகளை அப்பமாக மாற்ற சொன்னேன், அப்பமாக முடியாதுன்ட்டீங்க, இப்போமாவது சொல்லுங்கள், இந்த சித்தத்தை மாற்றி அமைக்க சொல்லுங்கள் அப்படின்னு இங்கே காலில் ஓதிட்டுருக்கான். ஆயிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். பிகாஸ் ஐ வாண்ட் டு பிரேக் த லா ஆஃப் சின் அண்ட் டெத் ஃபார் ஹியூமனிட்டி. அதனால் நம்ம எந்த சட்டத்தையும் முறிக்க வேண்டாம். அவர் மேல் வைத்த விசுவாசமே இதெல்லாம் முறிக்கும். அவர் எனக்காக மறிச்சாரியா அப்படின்னு நினச்சா போதும். அது எவ்வளவு ஆழமாக நினைக்கிறோமோ, சிலரெல்லாம் ஜெபம் பண்ண வராங்க, ஜெபம் பண்ணி பார்ப்போம், கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லாட்டா போட்டோம், இப்படி வருது. இப்போ அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க ஃபெய்த், கிடைச்சா கிடைக்கட்டும். சுவத்தில் வைப்போம், ஜெபத்தில் இல்லை. என்னையா வந்தீங்க ஜெபம் பண்ணுறதுக்கு? நான் வர்றதுக்கு இல்லையா, நான் ஏன் வர்றேன் உங்கள்கிட்ட? வா பண்ண அம்பலம் அட்டகாசம் தினந்தோறும் போலான் திருச்சிக்கு திருச்சிக்குன்னு கூட்டு வந்துட்டா கையை பிடிச்சி எடுத்து. சரி, விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற நிச்சயம். எதிர்நோக்கி இருக்கிறது கிடைக்கும் நிச்சயம். 2 தெசலோனிக்கர் 3:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும், நீங்கள் எல்லாரும் ஒருவரிலொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. தெசலோனிக்கே திருச்சபையார் வந்து விசுவாசத்தில் ஓங்கி வளர்ந்தார்கள். விசுவாசத்தில் வளர முடியும். போன வாரத்து விசுவாசத்தை விட இந்த வாரம் விசுவாசம் நமக்கு அதிகமாக இருக்கணும். 3 விதமான மைண்ட் சொன்னேன், கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் அன்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்டுன்னா பையன் திமிர்வாதக்காரன், அவனை கூட்டு வந்திருக்கான், வந்துட்டு ஆண்டவரே இவனை உங்களால் சோகப்படுத்த முடியும், ஆண்டவர் கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறியா
அப்படின்னு கேட்குறார். அவன் என்ன சொல்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய கான்ஷியஸ் மைண்டு படி விசுவாசிக்கிறேன், ஆனால் என் அன்கான்ஷியஸ் மைண்டு சொல்லுது எப்படிடா நடக்கும்னு சொல்லுது, என் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய். கான்ஷியஸ் மைண்டில் நினைவு உள்ளத்தில் சுகப்படுத்துவார்னு இருக்க, ஆனால் இது வரைக்கும் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தனாலையும் குணப்படுத்த முடியல. இவர்கிட்ட வந்தால் குணப்படுத்த முடியுமா? லெஃப்ட் சைட் பிரெயின், இந்த சைடு பிரெயின் சொல்லுது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இது சொல்லுது விசுவாசிக்கிறியா, எத்தனை ஊர் போயிருக்கேன், எவ்வளோ செலவாயிருக்கு, ஒன்றும் நடக்கலைல்ல அப்படின்னு. இவர் ஜெபம் பண்ணுறாரு, இவர் ஜெபம் பண்ணவனும் ஒழுங்காக வந்து நின்றுட்டு இருந்தவன் கீழே உளுந்து காலை உதறி வாயில் எச்சலாம் கொட்டுது அவுட்டு. இவரும் இப்படி தானா, எல்லாரும்னா எவனாவது எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன், எவனும் கீழே உழலை, வாயில் நுரத்தள்ளலை, இவர் அதை விட மோசமாக இருக்கிறார். அவிசுவாசம் பெருகுது, நம்ம கண்ணால் பார்த்தோன்னு அவிசுவாசம் பெருகு, ஆனால் கண்ணால் காண்பதல்ல. நீ உள்ளத்தில் அன்கான்ஷியஸ் மைண்டில் என்ன விசுவாசிக்கிற, அன்னைக்கு தேவன் அவனுக்கு அற்புதம் செய்ததற்கு காரணம் என்னவென்றால், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும்னு சொல்லி அவர் செய்த உதவினால தான் அன்னைக்கு மகன் ஜெபமானான். இல்லாட்டா அவன் அவிசுவாசத்தில் சோகமாகாமல் தான் கூட்டி போயிருப்பான். இயேசு கிறிஸ்து சொந்த ஊருக்கு போனார், அவர் சொந்த ஊரில் ஏ இவன் சின்ன பையன்லேருந்து தெரியும்பா, அப்படி மரத்தை இழைச்சிக்கிட்டு இருப்பானே 12 வயசில் நான் பார்த்துருக்கேன், எத்தனை தடவை பார்த்துருக்கேன், அவனாக வந்திருக்கான் நம்ம ஊருக்கு, அவங்க தம்பியெல்லாம் நம்ம ஊரில் தானே இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசத்துக்கே ஒரு திரை போட அவிசுவாசத்தால் முடியும், அதனால் திரை போடாமல் இருக்கிறதுக்கு எல்லோரையும் வெளியே போய் சொல்லிடுவார். எவ்வீர் வீட்டுக்கு போகிறார், அவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, சூப்பர்வைசரோட காசு கொடுத்து காசுக்கு அழுக, சூப்பர் அழுக, இந்த மாதிரி அழுக யாருமே பார்க்க முடியாது, அவ்வளோ துக்கம். அப்போ இவர் சொல்கிறாரு, மகள் மறிக்கவில்லை, தூங்குகிறான், பிழைத்திருக்கிறாள், பிழைப்பாள் அப்படின்னு எல்லாரும் இவரை பார்த்து இருக்கிறார். அங்கே ஒரு கூட்டம், என்னது நடக்க போகுது பார்க்கலாம், இவர் எப்படி எழுப்புறன்னு தோற்று போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு கூட்டம், எல்லோரும் வெளியே போய் சொல்லு அப்படின்னு பேதுரு யாக்கோபு யோவான் அவங்ககிட்டையும் பேசாதங்க, பேசுனீங்கன்னா ஆண்டவரை எப்படி எழுப்ப முடியும்னு நீங்கள் கேட்டுருவான். பேதுரு இருக்கார்ல, அவன் கட்டாயம் கேட்பான். அதனால் நமக்கு எதுக்கு இந்த வம்பு, அதனால் அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அவங்க அப்பா அம்மா இந்த மூணு சீஷர்கள் கதவடமா கதவடைச்சிட்டு தலி தாக்கும் மீனா. இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் எப்படி இருந்தாங்க, அற்ப விசுவாசிகளாக இருந்தார். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 8 வெர்ஸ் 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒருத்த அற்ப விசுவாசிங்கிறது எப்படி தெரியும், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள், ஒருத்த அற்ப விசுவாசி தன்னை லேபிள் குத்திக்கிறது எப்படின்னா அவனுக்கு பயம் உண்டாயிருக்கும். பயம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, பயந்தாதான் பிரச்சனை வரும், பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்த உடனே சொல்கிறது என்னது, பயப்படாதீர்கள். எப்போ பார்த்தாலும் குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிறது போல் அவர் என்ன சொல்வார், பயப்படாதிருங்கள். ஏன்னா எப்பொழுதுமே பயப்படுகிற சீஷர்கள், 78 வயசில் பேசுகிறாரு, இன்னும் 2 வருஷத்தில் எப்படி இருப்பாரோன்னு நினைக்காதங்க, உங்கள் பிள்ளைய கல்யாணத்துக்கெல்லாம் நான் தான் நடத்துப்பேன். விசுவாசம்ங்கிறது அதுதான், சரியா? அற்ப விசுவாசி ரொம்ப சந்தோஷம், நம்ம இல்லைன்னு, நம்ம தான் சீசர், நம்ம அற்ப விசுவாசிகள். மத்தேயு 8:10. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை தெரிஞ்சிருக்கான், ரோமன் கவர்மெண்ட் அதிகாரம் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு ரோமன் கவர்மெண்ட்டில் ஹெவன்லி கவர்மெண்ட், ரோமன் கவர்மெண்ட் அதிகாரத்தை வச்சு வேலைக்காரனை வாண வருவான், உங்கள் அதிகாரம் பரலோக அதிகாரத்தை வச்சு நோயை போனால் நோய் கதவு பூட்டியிருந்தாலும் திறந்திருந்தாலும் போயிடும். அந்த நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை கண்டு
அவர் ஆச்சரியப்பட்டார். அடுத்தது அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனா, ஃபுல் ஆஃப் ஃபெய்த். கர்த்தருக்குள் அன்பார்களே, அப்படிப்பட்ட ஸ்தேவானை கல்லடியும் போதும் கூட ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் எழுந்து நிற்கார் பரலோகத்தில். யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் 22 வசனம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து, கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது, பெர்ஃபெக்டட். ஆக்ட்ஸ், சாப்பிட்றது, பயப்படாமல் இருக்கிறது, அதனால் விசுவாசம் என்ன செய்து பூரணப்பட்டது. பூரணப்பட்ட விசுவாசம். இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தில் வாழ்ந்த 33 வருடத்தில், 3 வருடம் மினிஸ்ட்ரியில் அவருக்கு ஒரு தோல்வி கிடையாது. பலவிதமான நோய்கள் பலவிதமான ஊர்லேருந்து வந்தாங்க, எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார். ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. இப்போ இந்த சரீரம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்குது. பார்த்தா தெர்மோகோல் மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது, வெறுமையாக இருக்குது. குடித்த சிக்கன் சூப்பெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். ஆண்டவர் சொன்னார், ஒரு சரீரத்தில் 80% தண்ணி தான், கரெக்டா? மெடிக்கலி ஸ்பீக்கிங், 80% ஆஃப் யுவர் பாடி இஸ் வாட்டர். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். அசைவாடும் பொழுது என்ன நடந்தது? ஒழுங்கும் ஒளியும் ஏற்பட்டது.